ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையாகணும் பலருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நினைவாக்க இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதே போல் இது மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரத்துக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. இந்த பேக் செய்ய நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாமை ஒரு 5 போல் எடுத்து, என்றைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அன்றைக்கி முன்னாடி நாள் நைட்டே ஒரு 5 போல் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாதாம் பார்த்திங்களா, நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து நல்லா சோக் ஆகி இருக்கணும். அப்போ தான் காலையில் தூள் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு டே காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து அதில் தண்ணி ஊற்றிட்டு கீழே ஊற்றிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு அதில் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறுறதுக்குள்ள பாதாமை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது மாதிரி தோலை உரிச்சிங்கன்னா தனியாக வரும். இது மாதிரி தனியாக உரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் உரித்த பாதாம் அப்புறம் பால் அரிசி இது மூணுத்தையும் போட்டு நல்லா லிக்விட் பேஸ்ட்டில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த லிக்விடை ஒரு ஸ்டெய்னர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்த இந்த பாலோட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஒத்துக்கிறவங்க ஒரு 2 ட்ராப்ஸ் லெமன் ட்ராப்ஸை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஒத்துக்காதவங்க டொமேட்டோ தக்காளியை வந்து கையாலே பிழிஞ்சு ஒரு 2 ட்ராப் எடுத்து அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்மளோட பேக் ரெடி ஆகிடுச்சு. லெமன் டொமேட்டோ இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணால் போதும். ஓகேவா, இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை நல்லா திக்கு லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்ளை விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இதை ஒரு 1-3 டேஸ் கண்டினியூஸாக செய்யுங்க. அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சுட்டே வாங்கலேன். போக போக உங்களோட கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும் போதே உங்களுக்கு நல்லா வந்து இம்ப்ரூவ் கண்டிப்பாக தெரியும்.